ஆனா இது எங்களது அது இல்ல நமக்கு பிடிச்சவங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பயங்கரங்க உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன் அத டக்குன்னு சொல்லிட்டேன் சாரி நான் என்ன பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன் ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க எல்கேஜில இருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாம் வெறும் பாசங்க படிச்ச காலேஜ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளா இவதான் நம்மளான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் பல பேர் ஓ ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க பயங்கர பாஸ் அதாவதுங்க நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலாம்னு நினைக்கலாம் பட் நம்மளையோ ஒருத்தி ஓகே பண்ணியிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க இது கூட பயங்கரம் பாஸ் பார்த்தது பாருங்க ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன் முத தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சாலுங்க இது இன்னும் பயங்கரம் பாஸ் இல்ல சொல்லுங்க பாஸ் மேடம் எங்க போனோம் சார் எங்க போனோம் எங்க போனோம்னு சரியா சொல்ல தெரியல வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது டிகிரி கிடைக்குமா